ஹலோ கைஸ், ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் விகேவி. நான் உங்கள் விஷால்குமார். ஸோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துக்கு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி இந்த வேலை அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்ஸில் இருக்க ஒவ்வொரு சப்ஜெக்டோட இம்பார்ட்டன் குவஸ்டின் லைன் நம்ம சேனலில் பார்த்துட்டு வரோம். ஸோ இன்றைக்கி அந்த சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங்கிற சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் குவஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு சப்ஜெக்டோட கோட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, EC3492. ஸோ இந்த ஒரு சப்ஜெக்ட்ல டோட்டலாக வந்து 5 யூனிட்ஸ் இருக்கு. இந்த 5 யூனிட்ஸில் இருக்க இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு யூனிட் பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்க. ஸோ ஃபஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து 5 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்கு. அந்த 5 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லீனியர் ஃபில்டரிங் யூசிங் டிஎஃப்டி. ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், நல்ல டீட்டெயிலாக பார்த்துங்க. அண்ட் செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம். ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக். அண்ட் தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராடிக்ஸ் டு டெசிமேஷன் இன் டைம். ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். அண்ட் ஃபோர்த் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட் ஃபோர் இயர் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ இது நாலு டாபிக் நல்ல டீட்டெயிலாக பார்த்துங்க. ஸோ இது நாலு தான் ரிப்பீட்டாக மாற்றி கேட்டுட்ருக்காங்க. அண்ட் லாஸ்ட் ஒன், ஃபிஃப்த் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிரைவிங் டிஎஃப்டி ஃப்ரம் டிடிஎஃப்டி. ஸோ இது அஞ்சுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் ஃபஸ்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ஃபைவ் டாப்பிக்ஸ் நல்ல டீட்டெயிலாக பார்த்துங்க யூனிட் ஒனில். ஸோ ஈஸியாக வந்து பார்ட் பி ஒரு டாபிக் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா, நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய சப்ஜெக்ட்ஸோட இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்ட பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி பார்த்துங்க. இல்லை உங்களுக்கு வேறு சப்ஜெக்ட் வேணால் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் டூ. யூனிட் டூ பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து 5 இம்பார்ட்டன்ட் டாப்பிக்ஸ் இருக்குது. அந்த 5 இம்பார்ட்டன்ட் டாப்பிக்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பைலினியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். அண்ட் செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பட்டர்வொர்த் ஃபில்டர்ஸ். அண்ட் தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஐஐஆர் ஃபில்டர். அண்ட் ஃபோர்த் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேஸ்கேட் ரியலைசேஷன். அண்ட் லாஸ்ட் ஒன், ஃபிஃப்த் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இம்பல்ஸ் இன்வேரியன்ஸ் மெத்தட். ஸோ இது அஞ்சுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். ஸோ அந்த ஃபைவ் டாப்பிக்ஸ் நல்ல டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஸோ கொடுத்துருக்க டாப்பிக்ஸில் எந்த ஒரு டாப்பிக்கு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு நல்ல கிரேட் உங்களை எடுக்க முடியும். ஸோ எந்த ஒரு டாப்பிக்கு ஸ்கிப் பண்ணாமல் எல்லா டாப்பிக்கும் நல்ல டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் யூனிட். தேர்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து 4 இம்பார்ட்டன்ட் டாப்பிக்ஸ் இருக்குது. அந்த 4 இம்பார்ட்டன்ட் டாப்பிக்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லீனியர் ஃபேஸ் ஸ்ட்ரக்சர். அண்ட் செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீக்வன்சி சாம்பிளிங் மெத்தட். அண்ட் தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிசைன் ஆஃப் எஃப்ஐஆர் ஃபில்டர்ஸ். அண்ட் லாஸ்ட் ஒன், ஃபோர்த் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஆர் ஃபில்டர் யூசிங் விண்டோஸ். ஸோ இது ஃபோருமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக் யூனிட் த்ரீயை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த யூனிட் த்ரீல இந்த ஃபோர் டாப்பிக் நல்ல டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா, பார்ட் பிலோ டாபிக் ஈஸியாக அட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, யூனிட் ஃபோர். யூனிட் ஃபோரை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து 4 இம்பார்ட்டன்ட் டாப்பிக்ஸ் இருக்குது. அந்த 4 இம்பார்ட்டன்ட் டாப்பிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லிமிட் சைக்கிள் ஆசிலேஷன் டியூ டு ப்ராடக்ட் குவான்டிடைசேஷன். அண்ட் செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்புட் அவுட்புட் குவான்டிடைசேஷன். அண்ட் தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் ரெப்ரஸன்டேஷன். அண்ட் லாஸ்ட் ஒன், ஃபோர்த் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் குவான்டைசேஷன் எரர். ஸோ இது ஃபோருமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் ஃபோர்த் யூனிட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த ஃபோர் டாப்பிக்ஸ் நல்ல டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா, பார்ட் பில் ஒரு டாப்பிக் ஈஸியாக அட் பண்ணிடலாம். ஸோ பார்ட் பில் நீங்கள் எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறீங்களோ அதே வந்து பார்ட் டேவும் படிச்சாகணும். எதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்ட் டே மட்டும் கிட்டத்தட்ட 20 மார்க்ஸ் கிடைக்குது. ஸோ அந்த 20 மார்க்ஸ் நீங்கள் பிளாங்காக விட்டு வந்தீங்கன்னா 80க்கு தான் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்ட் டேவும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களால் பார்ட் டே படிக்கிறதுக்கு டைம் இல்லை, மட்டும் இந்த ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ப்ரீவியஸ் 6 இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த லாஸ்ட் 6 இயர் கொஸ்டின் பேப்பரில் டோட்டலாக வந்து 62 மார்க்ஸ் இருக்கும். ஸோ அந்த 62 மார்க்ஸ் நல்ல டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக 4 to 5 மார்க்ஸ் இருக்கும். உங்களோட எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் பிளாங்காக 2 மார்க்ஸ் விட்டு வரதுக்கு பதிலாக இந்த 4 to 5 மார்க்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஃபுல் 2 மார்க்ஸும் ஃபுல்லாக பார்த்துங்க. உங்களுக்கு டைம் இல்லை, மட்டும் இந்த ஒரு ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் யூனிட் ஃபைவ் பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து 4 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்குது. அந்த 4 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஎஸ்பி ஆர்கிடெக்சர். ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு டாப்பிக் நல்ல டீட்டெயிலாக பார்த்துங்க. அண்ட் செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸ்ட் அண்ட் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ஆர்கிடெக்சர் பிரின்சிபல்ஸ். ஸோ இதுவும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். ஸோ இதுவும் நல்ல டீட்டெயிலாக பார்த்துங்க. அண்ட் தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாம்பிளிங் ரேட் கன்வர்ஷன் பை அ ரேஷனல் ஃபேக்டர். அண்ட் லாஸ்ட் ஒன், ஃபோர்த் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்போலேஷன். ஸோ 5th யூனிட் பொறுத்த வரைக்கும் இந்த 4 டாப்பிக்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 4 டாப்பிக் நல்ல டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா, பார்ட் பி டாபிக் ஈஸியாக அட் பண்ணிடலாம். ஸோ கொடுத்துருக்க டாப்பிக்ஸ் எல்லாம் நல்ல டீட்டெயிலாக பார்த்தாலே கண்டிப்பாக ஒரு நல்ல கிரேட் உங்களை எடுக்க முடியும். ஸோ ஓ கிரேட் ஏ கிரேட் கூட ஈஸியாக எடுக்க முடியும். 2 மார்க்ஸ் நல்ல டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா, ஸோ கொடுத்துருக்க டாப்பிக்ஸில் 1 or 2 டாப்பிக்கை ஸ்கிப் பண்ணிட்டு அந்த கொஸ்டின் வந்துச்சுன்னா எக்ஸாமில் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ முடிஞ்சாலும் கொடுத்துருக்க டாப்பிக்ஸ் நல்ல டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வேறு சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தேவைப்பட்ட கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுறேன். அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.